Hi friends, welcome to our channel Real Singa Pain. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா anomaly scanல நம்ம குழந்தையை பத்தி என்னெல்லாம் தெரிஞ்சுக்கலாம். சோ என்ன குழந்தை அப்படின்றதும் இந்த ஸ்கேன்ல பார்த்து எப்படி கண்டுபிடிக்க முடியும். சோ அது மட்டும் இல்லங்க, anomaly scan வந்து நம்ம கர்ப்ப காலத்துல எவ்வளவுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது ஃபுல்லாவே கம்ப்ளீட்டா இந்த ஒரு வீடியோல வந்து நம்ம சொல்லி சப்ஸ்கிரைபர் வந்து ஒரு சிஸ்டர் வந்து கேட்டிருக்காங்க. ஏன்னா anomaly scan அப்படின்ற ஒரு இம்பார்ட்டண்டான ஸ்கேனை பத்தி நிறைய பேருக்கு இன்னும் ஒரு அவேர்னஸ் தெரியாமல் இருக்குது. ஸோ இதனால் நிறையவே வந்து பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. கண்டிப்பாக வந்து கர்ப்பிணியாக இருந்தீங்க அப்படின்னா anomaly ஸ்கேனோட இம்பார்ட்டன்ஸ் தெரியாமல் இருக்கக்கூடாது. நம்ம எவ்வளோ ஸ்கேன்ஸ் வேணாலும் ஸ்கிப் பண்ணிக்கலாம், பட் ஆனால் இந்த anomaly ஸ்கேன் இதை மட்டும் கண்டிப்பாக வந்து நம்ம கர்ப்ப காலத்தில் ஸ்கிப் பண்ணக்கூடாது. இதனால் என்னென்ன முக்கியத்துவம் இருக்குது அப்படின்றத இந்த வீடியோ ஃபுல்லாகவே நான் சொல்கிறேன். நீங்கள் வந்து வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு முதல் முறையாக வந்தீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போத்தான் நம்ம ரெகுலராக போடுற இது போல் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் ஒன்றே கொன்னே வரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து anomaly scan எந்த வாரத்தில் எடுப்பாங்க? 20 வாரம் ஃப்ரெண்ட்ஸ், 20 வீக்ஸு. மந்தில் சொல்லணும் அப்படின்னா 5 மந்த், ஓகேங்களா? 5 மந்தில் வந்து எடுக்கக்கூடிய ஸ்கேன் தான் anomaly scan. 4 மந்தில் எடுக்கக்கூடியது என்டி ஸ்கேன். ஸோ அப்போ எடுக்கக்கூடாது. 5 மந்த் முடிஞ்சு எடுத்தாலும் கொஞ்சம் ரிஸ்க் தான். கரெக்டாக நம்ம 20 to 22 வீக்ஸ்க்குள்ளே எடுத்தோம் அப்படின்னா சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸையும் கூட இம்மீடியண்ட்டாக வந்து நம்ம வந்து அதுக்கு ஒரு சொல்யூஷன் ரெடி பண்ணி உடனே அதை வந்து க்யூர் பண்ண முடியும் இப்போ இருக்கிற டெக்னாலஜி மூலமாக, ஓகேங்களா? ஸோ இந்த anomaly ஸ்கேனுக்கு இன்னொரு பேர் இருக்குது. என்ன ஸ்கேன்? குறைபாட்டு ஸ்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. குறைபாட்டு ஸ்கேன்னா எல்லாருக்குமே குறைபாடு இருக்கும் அப்படின்றது அர்த்தம் இல்லை. ஏதாவது குழந்தைக்கு குறைபாடு இருந்துச்சு, சின்ன சின்ன விஷயத்தில் கூட குறைபாடு இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக இந்த ஒரு ஸ்கேனில் நம்மளால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஸோ அதனால தான் இதுக்கு பேர் வந்து குறைபாட்டு ஸ்கேன் அப்படின்னு கூட வச்சுருக்காங்க. ஸோ anomaly ஸ்கேன் வந்து ஸ்கிப் பண்ணிட்டோம் அப்படின்னா, சப்போஸ் பேபிக்கு ஏதாவது சின்ன ப்ராப்ளம் இருக்குது, நம்ம ஆரம்பத்திலே அதை பார்க்காம anomaly ஸ்கேனை ஸ்கிப் பண்ணி அடுத்தடுத்த க்ரோத் ஸ்கேன் வரைக்கும் போயிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக மதராலையும் தாங்க முடியாது, குழந்தைக்கும் அது கஷ்டம். ஸோ அதனால தான் இந்த குறைபாட்டு ஸ்கேனில் குழந்தைக்கு ஒரு ஒத்தடு நெளிவு சுழிவில் இருந்து கை கால் நெகம் முடியிலிருந்து இதயத்துலேருந்து டோட்டலாக சொல்லணும்னா எல்லாமே குழந்தையோட பிறப்புறுப்பு முழுமையாக கூட வளர்ச்சி அடைஞ்சிருக்கும். ஸோ அதில் கூட ஏதாவது ப்ராப்ளம் இருந்தது அப்படின்னாலும் இந்த ஒரு ஸ்கேனில் மிக மிக துல்லியமாக கண்டுபிடிக்க முடியும், ஓகேங்களா? ஸோ அதுதான் இந்த காலத்தில் வந்து anomaly ஸ்கேனை வந்து மிஸ் பண்ணக்கூடாது கண்டிப்பாக. ஏன்னா அந்த காலத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்கேனோ அந்த மாதிரி இன்ஜெக்ஷன் நெகட்டிவ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவ் பிளட் குரூப் இருக்கவங்களுக்கு இன்ஜெக்ஷன்ஸ்லாம் போடுறாங்க இல்லையா, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து கிடையாது. இப்போ ஒன்று ஒன்றா கண்டுபிடிச்சி காலத்துக்கு ஏற்ற மாதிரி டெவலப் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த காலத்துலேயும் கூட anomaly ஸ்கேனை பற்றின ஒரு அவேர்னஸ் இல்லாமல் நிறைய பீப்புள்ஸ் இருக்காங்க, நம்மளும் பார்த்துட்டு தான் இருக்கோம். இதை வந்து anomaly-ன்னு சொல்கிறத விட தமிழிலே குறைபாட்டு ஸ்கேன் அப்படின்னு சொன்னோன்னாலே உங்களுக்கு வந்து அந்த ஸ்கேனோட முக்கியத்துவம் இன்னும் ரொம்ப ஆழமாக புரியும். லைட்டாக ஒரு எனக்கு தெரிஞ்ச என்னோட ரொம்ப ரொம்ப சொந்தக்காரவங்க தான் anomaly ஸ்கேன் ஸ்கிப் பண்ணி 7 மந்த் ஸ்கேன் கூட அவங்க எடுக்கலை, டைரெக்டாக 9 மந்த் ஸ்கேன் போயிட்டாங்க. பட் ஆனால் 9 மந்த் ஸ்கேனில் தான் தெரிஞ்சிருக்கு குழந்தையோட மூளையில் கட்டி இருந்திருக்கு அப்படின்றது. ஸோ anomaly ஸ்கேன் எதுக்கு ஃப்ரெண்ட்ஸ் வச்சுருக்காங்க? குறைபாட்டு ஸ்கேன் இந்த மாதிரி குழந்தைக்கு ஆரம்பத்திலே நம்ம ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சு அப்படின்னா ஆரம்பத்திலே சரி செய்ய முடியுமா, இல்லை இந்த குழந்தை வந்து ஆரோக்கியமான குழந்தையாக வளருமா, நல்ல முறையில் நம்ம வளர்க்க முடியுமா, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து அந்த ஸ்கேனில் வந்து பார்க்க முடியும் அப்படின்னு இந்த காலத்தில் டாக்டர்ஸ் நிறைய பேர் ரெக்கமெண்டேஷன் பண்ணுறாங்க. அப்படி இருந்துமே நிறைய பேர் அந்த ஸ்கேனோட இம்பார்ட்டன்ஸ் தெரியாமல் தவறு செஞ்சு ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுறாங்க. ஸோ அந்த தவறை வந்து புதுசாக கர்ப்பமாயிருக்க கர்ப்பிணிகள் செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் நம்ம இந்த ஒரு வீடியோவில் ரொம்ப ரொம்ப ஆழமாக இந்த மாதிரி சில பதிவுகளை வந்து சொல்லிகிட்ருக்கோம். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா 5 மந்த் 20 வீக்ஸ் ஆயிடுச்சுன்னா கண்ணை மூடிட்டு நீங்கள் வந்து டாக்டர்ஸே ரெக்கமெண்ட் பண்ணிடுவாங்க, சரிங்களா? அப்படியே பண்ண அவங்க மறந்துட்டாலும் நம்ம 20 வாரம் ஆயிடுச்சு, 5 மாதம் ஆயிடுச்சுன்னா நம்ம வந்து anomaly ஸ்கேன் வந்து எடுத்துடணும். நம்ம குழந்தை எப்படி இருக்குது, நம்ம குழந்தையோட உடல் உறுப்புகள்லேருந்து எல்லாமே கரெக்டான சரியான முறையில் சரியான அளவுகளோட வளர்ச்சி அடைஞ்சிருக்கா, ஸோ இதை எல்லாத்தையுமே வந்து பார்க்கணும், ஓகேங்களா? ஸோ நமக்கே வந்து தெரியும் நம்ம ஸ்கேனில் எல்லாமே நார்மல் நார்மல் நார்மல்னு போட்டிருப்பாங்க. அப்போ ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் அந்த ஸ்கேன் பார்க்கும்போதே. மற்றபடி ப்ளசண்டாவோட பொசிஷன், ஹார்ட் ரேட் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டாக்டர்ஸே பார்த்துட்டு உங்களுக்கு சொல்லுவாங்க எல்லாமே நார்மலாக தான் இருக்குது, பயப்பட தேவையில்லை அப்படின்னு, ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? முடிஞ்ச வரைக்கும் இந்த anomaly ஸ்கேன் அப்படின்றத 20 to 22 வீக்ஸ்க்குள்ளே எடுத்துக்கோங்க, 5 மந்த்ஸ் ஸ்டார்டிங்லேயே எடுத்துக்கோங்க, ஓகேங்களா?
ஸோ முன்னாடியே நான் சொன்ன மாதிரி தான் அனாமலி ஸ்கேன் வந்து நம்ம கர்ப்ப காலத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம். ஸோ அதனால தான் இந்த ஒரு வீடியோவை வந்து நம்ம வந்து ரொம்ப லென்த்தாகவே கொண்டு போயிருக்கோம், 5 மினிட்ஸுக்கு மேலேயே கூட போயிருக்குது. ஸோ நம்ம ஏன்னா நமக்கு பக்கத்துலேயே தெரிஞ்சவங்களுக்கு இந்த மாதிரி ஒன்று ஆயிருக்கு, அந்த ஸ்கேன்லேயே தெரிஞ்சிருக்கும், நீங்கள் ஏன் எடுக்கலாம் அந்த மாதிரிலாம் கொஷின் ரைஸ் ஆகும்போது நம்ம ஏன் அந்த தப்பை செய்யணும். புதுசாக கர்ப்பமாக இருக்கவங்களுக்கு நிச்சயமாக தெரியாது, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பார்த்தோ யாராவது சொல்லியோ தான் அவங்களுக்கு தெரியும் இல்லையா. ஸோ அதுக்காக தான் இந்த பதிவு. ஸோ இது போல் நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நம்ம சேனலில் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடயே இருங்க, உங்களுக்கான வீடியோஸ் உங்களுக்கு வரும். பை ஃப்ரெண்ட்ஸ்.